குரானவர் என்னது அதை சொல்றாங்களே, இதை சொல்றாங்களே, இங்கிலீஷ் அரபியில பேசுத, குரான ஓத தெரியாது, அரபியில பேசுது, இங்கிலீஷே படிக்கல, இங்கிலீஷ்ல பேசுத, அது எப்படி நடிக்க முடியும் கேட்கலாம். நீங்க உன்னிப்பா கவனிச்சேன்னா அதுவும் பொய் தான். என்ன பொய்? என்ன அடுத்து கூப்பிட்டு போனாங்க, என்னது பேய்ங்க, குரான் கூட ஓத தெரியாதுங்க, இப்ப அரபியில எல்லாம் பேசுது, பேய் வரும்போது மட்டும் என்ன செய்யுது அரபியில பேசுதுன்னு. நான் கேட்டேன், அரபியில பேசுதுங்கிறீங்கள, உனக்கு அரபி தெரியுமாட்டேன், தெரியாது. அப்ப என்ன அரபியில உனக்கு எப்படி தெரியும்? அரபி பேசுறது ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுத்தா அது அரபியான்னு கண்டுபிடிக்க உனக்கு அரபி தெரியுமா இல்லையா? அரபி கிடையாது. நடிக்குமா என்ன செய்வான்னு கேட்டா, அவன் எந்த பாஷையும் இல்லாம என்ன அர்த்தம் இருக்கு அவன் நம்புவாங்க, இது எந்த பாஷையும் கிடையாது, அவன் இங்கிலீஷ் ஒரு ஆள் இங்கிலீஷ்ன்றது, ஒரு ஆள் அரபின்னுக்கிறது. இது உளர்றவன் நடிக்கலாம், ஒழுங்கா நடிக்கணுமா இல்லையா? ஒழுங்கான தமிழ்ல பேசினா நடிப்பு செல்லுமா? நடிக்கன்னு முடிவு எடுத்தாச்சு, ஒழுங்கா நடிக்கணுமா இல்லையா? அவன் என்ன செய்வான், எந்த ஒரு லாங்குவேஜிலும் இல்லாம வாய் இஷ்டத்துக்கு என்ன என்ன செய்வான், பழைக்குவான். ரெண்டு வார்த்தை சைனா மாதிரி இருக்கும், ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ் மாதிரி இருக்கும், ரெண்டு வார்த்தை அரபி மாதிரி இருக்கு. அதுக்கு தான் ஒருத்தனுக்கு மூட்டு பாசம் சொல்லிவிடுவாங்க, அரபி பேசுறான், சைனா பேசுறான், மலையாளம் பேசுறான், அப்படி இப்படி நாலஞ்சு வார்த்தையை போட்டு என்ன செய்யணும், அப்படி ஒரு டயலாக் குட்டிங்கன்னு வைங்க. இதுதான் பல பாஷை. என்னை கூட்டிட்டு போனாங்க, அதுல ஒரு வார்த்தை கூட அரபி இல்ல, அரபி பேசுன்னு என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் பார்த்த நடிப்பை கண்டுபிடிச்சிடும் உடனே, அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு கரெக்ட் பண்ணி விட்டோம்னு வைங்களேன். அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் யாரும் அப்படிலாம் செய்ய முடியாது. நடந்த சொல்றது பழைய கதையெல்லாம் சொல்றது அப்படிம்பாங்க. எந்த பழைய கதையை சொன்னாங்கன்னு கேட்டா, 50 வருஷத்துக்கு முந்தினதான் சொல்லுது. 50 வருஷத்துக்கு முந்தின சொல்லுத, 50 வருஷத்துக்கு முந்தைய நடந்துச்சுன்னு எதை வச்சு நீ உறுதிப்படுத்தின? 50 வருஷத்துக்கு முந்தின்னு என்ன வேண்டாலும் சொல்லலாம், யாருக்கு தெரிய போகுது? 100 வருஷத்துக்கு முந்தின்னு என்ன வேண்டாம் சொல்லலாம், உளறான் அல்ல திட்டமிட்டு ஏதோ புழுவுறான். நம்ம என்ன நினைச்சுக்கணும், கடந்த காலத்தான சொல்லுது எல்லாத்தையும், 10 வருஷம் நாளைக்குள்ள சொல்ல சொல்லுங்க பாப்போம், 50 வருஷத்துக்கு முந்தின சொல்லட்டேன், 5 நிமிஷத்துக்கு பிந்தி என்னன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம், சொல்ல முடியாது. அப்ப என்ன விளங்கணும், இந்த பேய் பிசாசு இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாதுங்கிற விளங்கணும். இந்த பேய் பிசாசு என்பது சிலர் பிழைப்பு நடத்துவதற்காகவும் சிலர் தங்களுடைய அனுகூலத்திற்காகவும் கண்டுபிடிச்சதை தவிர, முஸ்லீம்கள் பேய் என்று என்ன செய்யக்கூடாது, சுடுகாட்டில் போய் படுத்து சவால் விட்டு படுத்து வந்திருக்கேன் உண்ணாவல சுடுகாட்டில், அந்த காலத்தில் பந்தயம் கட்டி சுடுகாட்டில் போய் படுத்து நினைஞ்சிருக்கிறேன், காலையில் எழுந்திரிச்சு வந்திருக்கிறேன், உண்ணாவது செத்தம் வரமாட்டேன்னு நம்புனா உனக்கு ஏன் பயம் வருது? செத்து போனவன் செத்து போனவன் தான், அது கபருஸ்தான்ல மீப்பாடு சுடுகாட்டிலையும் பாடு, உண்ணாவாது. இந்த நம்பிக்கை நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு பைத்தியம் பிடிக்காது. அப்ப இஸ்லாம்ங்கிற இந்த பாக்கியத்தை ஒழுங்காக நீங்கள் அடைந்திருப்பீர்களே ஆனால் இந்த ஊர்ல பேய் பிடிக்குமா? அவனை கோடாங்கி கூட்டு வர்றீங்க, அவன் யாரு, அவன் யாருங்கிற உன்னை மாதிரி ஒரு மனுஷன், அவன்கிட்ட என்ன எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது, ஒரு குடுகுடுப்பை இருக்கும், சில வார்த்தை ஜாலங்கள் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. என்ன சக்தி அவன் இருக்குது? பேய இருக்குன்னு வச்சுக்கிறோமே, பேய் சக்தி வாய்ந்ததுதான் நம்புற. அப்ப அந்த பேய அடிச்சா ஓடியில போயிருமே, அவரு மந்திரம் போட்டா அப்படி அடுக்குது நடிக்கிற எல்லாம் நடிப்பு, நடிக்காம இருந்தான்னு வைங்க, இந்த போயிடுறேன் அந்த போயிடுறேன்னு சொல்லலன்னா இது பேய் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவான் அவன், நம்ம காரியம் வேவாது. அதுக்காக இந்த பேய் பிடிச்சா நடிச்சவங்களும் என்ன செய்வாங்க, அவனுக்கு பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிறோம், அதுவும் நடிப்பு. இந்த போயிடுறேங்கிறது இந்த வந்துடுறேங்கிறது எல்லாம் நடிப்பு. அதனால இந்த பேய் என்ற விஷயத்தை வந்து நீங்க தூக்கி எறியணும். ஆனா இந்த பேய் நம்பிக்கை நம்மளுக்கு குர்ஆன் ஹதீஸ மறுக்க தூண்டுறதோட குஃப்ரான சிர்கான அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற இந்த மந்திரங்களை எல்லாம் உங்களை நம்ப வைக்கிறது. ஒருத்தன் வர்றான், அவன் காலியாத்தா மாறியாத்தாங்கிறான், என்னத்தையும் சொல்றான், அதுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்குன்னு உங்களை நம்ப வைக்கிறான் பாருங்க, அதுல ஈமான பறி கொடுக்குறீங்க. அதனால இந்த பேய் பிசாசுங்கிற பேசிக்க தூக்கி எறிங்க. இந்த மாதிரி கேஸ் இருந்தா தௌஹீத் ஜமாத் நீங்க தொடர்பு கொள்ளுங்க, இன்ஷா அல்லாஹ் நடிப்பா இருந்தா நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிருவோம். நடிப்பு இல்லைன்னு சொன்னா ஒரு செலவு உங்களுக்கு கிடையாது. உங்க ஊர்ல இந்த மாதிரி பேய்கள் இருப்பதாக வந்தால் தௌஹீத் ஜமாத் நீங்க தொடர்பு கொண்டால் நாங்களே உங்களுக்கு சேவையா, இது கட்டணமா உங்களுக்கு தேவையில்லை, சென்னையில கீழ்பாக்கத்துல நாங்களே அப்பாயின்மெண்ட் வாங்கி துணைக்கு ஒரு ஆள் வந்து தங்குவீங்கல்ல, அவங்களுடைய உணவு போக்குவரத்து செலவு மட்டும்தாங்க. 10 நாள் 15 நாள் தங்க வேண்டி வந்தால் கூட இருந்து கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு அனுமதிப்பான். அவங்களுடைய உணவு செலவை தவிர வைத்தியத்துக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. இவ்வளவு லேசான முறையில் இந்த மக்களுக்கு என்ன செய்யறோம், இந்த பேய் பிசாசு கிறுக்கு பிடித்தவர்களை வந்து அல்லாஹ்வுடைய அருளால் சரி பண்ணி அதை நல்லபடியாக அனுப்பி வைக்கிற காட்சி எல்லாம் இருக்கிறது. இது பேய் விஷயம். அடுத்து என்ன, எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த அவுளியா மேட்டர் சொன்னதுனால தொடர்பா வந்துருச்சு. அவுளியாங்கிறது இறந்து போன ஆவிதானே, பேய்ங்கிறது இறந்து போன ஆவிதானே. இந்த இறந்து போன ஆவியை பத்தி நம்ம சரியா விளங்கி இருந்தோம்னு சொன்னா இதெல்லாம் வந்திருக்காது. இன்னொரு விஷயம் இருக்கிறது, இந்த பாத்தியா 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா வருஷ பாத்தியாவெல்லாம் இருக்க, அது கூட இந்த ஆவி மேட்டர் தான். அது
என்ன மேட்ரு நம்ம ஓதலன்ட்டு வைங்க, அவர் வந்துருவாராம். அங்க கிடக்கானோ எது கிடக்காது, ஜனாச கிடக்கானா, கபூருக்குள்ள கிடக்க மாட்டாராம். அப்படி பயங்காட்டி நம்ம என்ன பண்ணிட்டாங்க, மூணாம் பாத்தியா ஓதலன்ட்டு வைங்க, வாப்பா வந்துருவாரு, ராத்திரிக்கு வந்து கதவை தட்டுவாரு, உன் புருஷன் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பயம் காட்டின உடனே அம்மாடி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறது, அவர் என்னென்ன கேட்கிறாரு, மூணு ஓது, ஏழு ஓது, நாற்பது ஓது, இந்த மாதிரி ஓதிக்கிட்டு இருந்தா தான் அவர் அங்க வந்து நிம்மதியா கிடப்பாரு. இதுவும் மேட்டர் என்னது, செத்து போனாவி அவன் நன்மை செய்யறதுக்கு அதெல்லாம் செய்யறான். யார வாப்பான் நம்புறானோ அவர் இப்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாதான். அது வரைக்கும் வாப்பா போன பிறகு வர வந்துடாத, வராம இருக்கு என்ன செய்வேன், மூணு ஓதவன், ஏழு ஓதம், நாற்பது ஓதம் சொல்லிட்டு இதுக்குதான் அந்த பாத்தியாக்களை உண்டாக்குறாங்க. இதை விளங்கி இருந்தா ஆவிகள் செத்து போன பிறகு என்ன விளங்கி இருந்தா இந்த மூணு எல்லாம் வந்திருக்குமா, இறந்து போன உங்க வாப்பாவுக்கு நீங்க நன்மை செய்ய நினைச்சீங்க சொன்னா மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை செஞ்சீங்களா, மார்க்கத்துல உங்க தாயோ, உங்க தகப்பனோ, உங்க அண்ணனோ, உங்க பொண்டாட்டியோ, உங்க புருஷனோ, யாரோ உங்க பிள்ளையோ, அண்ணனோ, தங்கச்சியோ, தம்பியோ மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க நல்லது செய்ய விரும்பினால் அவங்க சொர்க்கத்துக்கு போகணும், கபர் வேதனை இல்லாம இருக்கணும், அவங்க நல்ல அந்த பரிசையில பாஸ் ஆகணும் அப்படி நீங்க நினைத்தால் என்ன செய்யணும்னு இந்த மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க, உங்க தகப்பனார் இறந்துட்டார் சொன்னா அவருடைய கடனை நீங்க அடைச்சு போடுங்க, கடனை அடைக்கல என்று சொன்னா யார்கிட்ட கடன் வாங்கினாரோ அவன் மறுமையில சட்டையை பிடிப்பான், சட்டையை பிடிச்சான்னு சொன்னா மறுமையில இவர்த்த காசு இருக்காது, இருந்தாலும் அது செல்லாது. அப்ப அங்க என்ன செல்லும், நம்முடைய அமல்கள் தான் செல்லும். அப்ப நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய இபாதத்துக்கு எல்லாம் புடுங்கி அவன்கிட்ட கொடுத்து விடுவான். நம்ம ஒரு 50 வருஷம் தொழுதோண்டு வைங்க, 5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி மண்டையை போட்டோன்னு வைங்க, நம்ம அன்றைய அந்த 50 வருஷத்து வணக்கமும் இந்த கடன் கொடுத்து அவனுக்கு போயிரும். அவனுக்கு வாங்கியிருக்கலப்பா, நீ கொடுக்கணும்லப்பா, இங்க கொடுக்க முடியாதுல, உன் தொழுகை அவன் கிட்ட கொடு. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், நம்முடைய வாப்பா கடனாளியா மூத்தாயிட்டார்னு சொன்னா அவர் தொழுகை அவருக்கு சேராது, அவர் வச்ச நோன்பு அவருக்கு சேராது, அவர் ஓதன குரான் அவருக்கு சேராது, அவருடைய திக்ரு தஸ்பீகு தான தர்மங்கள் எதுவுமே அவருக்கு சேராதுன்னு பயந்து நம்ம என்ன செய்யணும், எங்க எல்லாம் கடன் வாங்கி இருந்தாங்க விசாரித்து, இந்தாங்க எங்க வாப்பா கடன் வாங்கியிருக்கப்பா, கொடுக்க வசதி இல்லையா, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்ட வேண்டியது, எங்க வாப்பா வாங்கிட்டாருப்பா, எந்த வசதி இல்ல, தயவு செய்து நீ மன்னிச்சிரு, அல்லாஹ் வசதியை தந்தா அவனை திருப்பி தந்துடுறேன், மறுமையில இருந்து கேட்டாரப்பா. இந்த வேலையை எந்த யாரு இறந்தவர்களுக்கு நீங்க யார் இதை செஞ்சீங்க, எந்த ஆம்பளை இதை செஞ்சீங்க, எந்த பொம்பளை இதை செஞ்சீங்க, இதையிலங்க செய்யணும். கூலிக்கு ஒரு ஆளை கொண்டு அல்பாத்தியான அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா, நம்ம என்ன செய்யறோம், கூலிக்கு ஆளை பிடித்து இந்த வேலையை செய்யறமே தவிர இந்த இறந்தவருடைய கடனை அடைக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியும் செய்வது இல்லை. அடுத்து என்ன, இறந்தவருக்கு செய்யறதுல அவர் ஹஜ்ஜி கடமையா இருந்து மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஹஜ்ஜி கடமையா இருந்திருக்கணும், மூத்தா போயிட்டார்னா அவருக்காக வாரிசுகள் ஹஜ்ஜி செய்யலாம். பாப்பாவை முசாபரா மூத்தா போனாருன்னு வைங்க, அவருக்கு ஹஜ்ஜி செய்ய தேவையில்லை, அவரே வசதியா இருந்து அவருக்கே ஹஜ்ஜி கடமையா இருந்து இந்தா போவோம் அந்தா போவோம்னு சொல்லிக்கிட்டு மண்டையை போட்டாருன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும், அவருடைய பிள்ளையோ அண்ணனோ தம்பியோ அவருக்காக சொந்த செலவு ஹஜ்ஜி செஞ்சால் அவரே ஹஜ்ஜி செஞ்ச மாதிரி அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்வான். இதுக்கு ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாரு, என் தாயார் வந்து ஹஜ்ஜி செய்வதாக நேற்று செய்திருந்தார்கள், அதை செய்யாமலே மௌத்தாகி விட்டார்கள், அவர் சார்பாக நான் செய்யலாமான்னு கேட்கும்போது ஹஜ்ஜி அன்ஹு, அவர் சார்பா நீ ஹஜ்ஜி செய்யி ரசூல்லா சொல்றாங்க. ரசூல்லா சொன்னா என்ன அர்த்தம், அது சேரும் அர்த்தம். ரசூல்லா சொல்லாது செஞ்சிடக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா செய்யுங்க. அதே மாதிரி நம்முடைய அப்பா அம்மாவோ சில நோன்புகளை விட்டு மௌத்தா போயிட்டாங்க, அந்த நோன்பை நம்ம நிறைவேற்றணும். எப்படி சொல்றாங்க, மண் மாத்தவோ அழகி சியாமுன் சாம அன்பு வலியுகு, யாருக்கு நோன்பு கடமையான நிலையில மூத்தாகி விட்டாரோ அவருடைய பொறுப்பாளர்கள் வாரிசுகள் வந்து அவர் சார்பில் நோன்பு நோக்க வேண்டும். இதை செஞ்சீங்களா, உன்னை யாரோ அப்படி பாத்தியா ஓதுறதுக்கு அக்கறை பண்றீங்களே, அவருடைய கடன் அடைச்சிங்களா, அவருக்கு இறந்தவருக்கா வேண்டி இந்த மாதிரி ஹஜ்ஜி கடமையா இருக்கான்னு பார்த்து அதை செஞ்சீங்களா, நோன்பு வச்சீங்களா, அல்ல இறந்தவருக்காக வேண்டி தான தர்மம் செய்யலாம். இறந்து போயிட்டாருன்னு சொன்னா பாப்பா இறந்து போயிட்டாரு, நம்ம அவருக்கு நன்மை சேருவதற்காக ஒரு பள்ளிவாசல கட்டி கொடுக்கலாம், யாரும் அந்த பள்ளிவாசல் நான் கட்டி கொடுக்கறேன், இதுல இருந்து வரக்கூடிய நன்மை எல்லாம் என் தகப்பனாருக்கு சேர்த்து, இதுக்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இறந்தவருக்காக ஒரு நிழல் கூட வச்சு கொடுக்கலாம், ஒரு ஏழையுடைய குடும்பத்துடைய தத்தெடுத்துக் கொள்ளலாம், ஒரு பையனை மார்க்க கல்வி கற்க வைக்கலாம், ஒரு குடிசையா இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஓட்டை போட்டு கொடுக்கலாம், ஒரு தெருவுல அடிபம்பு போட்டு